எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்னைக்கு வீடியோவில் ஒரு நான் கோடிங் ஐடி ஜாப் ஃபார்மசூட்டிக்கல் இல்லை மெடிக்கல் டிவைசஸ் கம்பெனியில் வாங்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய இங்கிலீஷ் சேனலில் ஒரு லிமிட்டெட் மினி ட்ரெயினிங் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை போய் பாருங்கள். அது வந்து ஃப்ரீ லிமிட்டெட் ஒரு மினி ட்ரெயினிங், ஒரு 3-4 days அதில் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அதிலிருந்து எடுத்து அப்படியே கொண்டு வந்து என்னுடைய கோர்ஸ் இருக்குல்ல, நான் வந்து ஒரு டிஜிட்டல் கோர்ஸ் வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் வேலிடேஷன், அதில் கொண்டு போய் அதை நான் வந்து போட்டுருவேன். பட் இப்பொழுதைக்கு அது வந்து லிமிட்டடாக அது வந்து இருக்குது, நீங்கள் அதை வந்து போய் பார்த்து பாருங்கள். பேசிக்காக அது வந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். டாக்டர் எதுக்கு ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும், நீங்கள் வந்து என்ன ரத்தத்தை பார்க்கணும் இல்லை வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதுனால கிடையாது. ஒரு பேஷண்ட்டோட லைஃபை இம்பேக்ட் பண்ணணும், ஒரு பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நான் வந்து உங்ககிட்ட, ஓகே நீங்கள் வந்து ஒரு நான் கோடிங் ஐடி ஜாப்ல வேலை பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் லைஃபை இம்பேக்ட் பண்ணலாம், பாசிட்டிவாக இம்பேக்ட் கொடுக்கலாம், ப்ளஸ் நல்ல சேலரி இருக்கும், நல்ல மானிட்டரி பெனிஃபிட்ஸும் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு, அதை பற்றி தான் அந்த கோர்ஸில் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே வந்து நான் கோடிங் ஜாப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கும் போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட்டை தவிர வேறு ஃபீல்டே இல்லை, வேறு டொமைனே கிடையாதுன்னு நினைப்பாங்க. அது ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா அவுட் சோர்ஸ் பண்ணுற ப்ராஜெக்டை மட்டும்தான் எடுத்து பண்ணுறாங்க, ரைட். அதில் மெயினாக அவுட் சோர்ஸ் பண்ணுறது டெவலப்மெண்ட் ஏரியா தான், அதனால தான். இதுவே நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அங்கே வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேஸஸ், இதில் வந்து ஒரு 10-15 phases, இது ஜஸ்ட் ஒன் ஃபேஸ். அதனால தான் அந்த ஃபேஸஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாமே வந்து நான் அந்த டிஜிட்டல் கோர்ஸில் போட்டிருக்கேன். அந்த மினி ட்ரைனிங் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே நம்ம வந்து ஏன் வந்து ஒரு நான் கோடிங் ஐடி ஜாப் நம்ம வந்து எடுக்கணும், சரி நம்ம அப்படி எடுத்தோம்னா அந்த என்ன தெரியணும். இப்போ நான் வந்து டிவைசஸை பற்றியே நான் பேசலை. டிவைசஸ்ன்றது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஏரியா அது, ஓகேவா. டிவைசஸ் கிட்டேயே நான் போகலை, நான் வந்து ரெகுலேட்டட் அப்ளிகேஷன்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஸோ அதுக்கு போகணும்னா வெறும் நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் அதில் வந்து நான் பார்த்துருக்கேன், இப்போவும் இருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது ஆக்சுவலி ஒர்க் அவுட்டும் நல்லா ஆகும், ஏன்னா ஒன்று மட்டுமே தெரியணுன்றது கிடையாது. ஸோ அது என்ன, அதை பற்றி என்ன நம்ம டீட்டெயில்ஸ், நம்ம எப்படி எடுத்துக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மினி ட்ரைனிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து அதை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அது லிமிட்டட் ட்ரைனிங் தான். இப்போ ஃபுல் ப்ளோன் கோர்சஸ் லைக் ஃபுல்லாக இது மட்டும் இல்லாமல் தாண்டி என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, அந்தந்த ஃபேஸஸில் என்னென்ன டெலிவரபிள்ஸ் இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் அந்த டிஜிட்டல் கோர்ஸில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்குது. பேசிக்காக இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து ஜாப் தேடுறேன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இல்லை எங்கே இருந்தாலும், பட் ஆனால் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைசஸில் அதை தேடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டு ஓரளவு அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாம்பிள் ரெசியூமேவும் இருக்குது, அதில் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து தனியாக என்னால் சர்ச் பண்ண தெரியல இல்லை முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கன்சல்டன்ட் கம்பெனி மூலியமாக போகலாம். அந்த கன்சல்டிங் கம்பெனி இன்ஃபர்மேஷனும் அதில் போட்டிருக்கேன். கன்சல்டிங் கம்பெனிஸ் எப்படின்னா வெறும் ஒரு உங்களுக்கு உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பேசிக்காக வந்து ஓரளவு சொல்லுவாங்க, மீதி டீட்டெயில்ஸை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறது நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கெல்லாம் இந்த கோர்ஸ் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஜாப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்கள் கம்பெனிலேயே சம்டைம்ஸ் வந்து நிறைய லே ஆஃப் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது நிறைய பேர் இப்போ ஜாப் ஃபோர்ஸ்குள்ளே வருவாங்க, ரைட். நிறைய பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு தேடுறீங்க இல்லை உங்களுக்கு ஏற்கனவே லாங் கேரியர் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஓகே நான் இப்போ போய் எப்படி தேடுறது, எனக்கு கிடைக்குமான்னு தெரில, அந்த மாதிரி தோன்றது வந்து நார்மலாக யாருமா இருந்தாலும் நினைக்கிறது தானே. பிகாஸ் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரிபடி சர்ச்சிங் டைமோ இல்லை சர்ச் எவ்ரிபடிஸ் வே ஆஃப் சர்ச்சிங் இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இதுதான் குட் டைம், இதுதான் பேட் டைம் அப்படின்றதே கிடையாது. ஓகே இப்போ நம்ம சர்ச் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியே ஒன்றுமே கிடையாது.
எல்லா மார்க்கெட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது சர்ச் பண்ணும் போது ரொம்ப ஜாப் கிடைச்சதும் கிடையாது. ஓகே, மார்க்கெட் சுத்தமாக போயிடுச்சு அப்போ நான் வந்து எனக்கு ஜாபே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது கிடைக்காம இருந்ததும் கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, எப்படி சர்ச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான். இப்போ 10 பேர் செய்கிற அதே வேலையை நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் என்னென்னா 10 அதான் 10 பேர் முன்னாடியே பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ நீங்கள் காம்படிஷன் 10 பேருக்கு மேலே ஆகுது. இப்போ இதுவே இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கில் ஆள் வேணும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குற அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா, அது இருக்குமா இல்லையான்றது இருக்கு. இப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒன் டைம் சர்ச் பண்ணி அப்படியே விட்டுட்டு ஓகே நல்ல டைம்னு ஒன்று வரும் அந்த டைம் அப்போ சர்ச் பண்ணலாம்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் 16 இயர்ஸ் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், குட் டைம் பேட் டைம்ன்ற ஒரு டைமும் கிடையாது, எல்லாமே நம்ம டைம் அவர் டைம் அதுதான் இருக்கிற மெயின் டைம். ஸோ அதனால நான் எப்படி இருக்கோ நம்ம பாட்டுக்கும் ஜாப் நம்ம சர்ச் பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கும் அப்ளை பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கும் தேடிக்கிட்டே இருக்கோம், கிடைக்கும். ஏன்னா கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய அதர் ரீசன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது மட்டும் கிடையாது. நீங்கள் எப்படி இன்டர்வியூவில் பண்ணுறீங்க, இன்னொன்று கேண்டிடேட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, ஹைரிங் மேனேஜருக்கு என்ன தேவை, வர கேண்டிடேட்ஸில் இன்னொருத்தவங்க அது பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணலாம், புரியுதா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு குட் டைம் பேட் டைம்னு பார்த்துட்டு அப்படின்னு நிறுத்தாமல் நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் சர்ச், இட் எனி டைம் கேன் பி அ குட் டைம் ஃபார் யூ. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொன்ன மாதிரி நான் அந்த என்னோட இங்கிலீஷ் சேனலோட லிங்க் போடுறேன், அதில் போய் பாருங்கள், அதில் ஃபுல்லாக அந்த கோர்ஸ் ஒரு ஜென்ரல் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன், அதுவும் லிமிட்டட் ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் இன்னும் நான் ஃபுல் ப்ளவுன் ஃபுல் கோர்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க்கும் கீழே போடுறேன், அதில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.